பெண்ணு நீ தைரியமா சொல்லணும், இந்த பிரச்சனையை சந்திக்கிறதற்குரிய ஆற்றல், இந்த பிரச்சனையை சந்திக்கிறதற்குரிய திறன் நான் இந்த உலகத்துல உருவாகும் போதே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவோடு ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கும் போது அது வரைக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தோணாத ஒரு யோசனை உனக்குள் தோன்றப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவதற்குரிய தனிப்பட்ட திறமை உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர்ஸ போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல அதிசயமான பிறவி என்பது மனுஷ பிறவி தான். ஏன்னா மனுஷ பிறவியில இருக்கிற நரம்புகளையும் சதைகளையும் பார்த்து ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆச்சரியமான பிறவியாக தான் மனித பிறவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுலையும் ஆற்றல் நிறைந்த பிறவியாக பெண்களை கடவுள் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க யார் அப்படின்னா ஆற்றல் நிறைந்தவர்கள். இந்த ஆற்றல் நிறைந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தான் ஆற்றல் நிறைந்தவள் என்பதை சரியாய் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. சில இடங்கள்ல என்ன நினைச்சாங்கன்னா, நான் ரொம்ப ஆற்றல் உள்ள ஆளு, எல்லாரை விட நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிடறாங்க. சில இடங்கள்ல என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாரை விட நான் ரொம்ப குறைவான ஆளுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது. நான் சொல்றது சுப்பீரியராகவும் உன்னை நினைச்சுக்க கூடாது, இன்ஃபீரியராகவும் உன்னை நினைச்சுக்க கூடாது.